காவலர் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் சிறந்த அகாடமி தேனி மாவட்டத்தில் உள்ள டிஎஸ்பி அகாடமி. கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸாமை பாஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக சமாளிக்க நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் குரூப் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல்லாக சிக்கன் ரோல் ஷவர்மா. ஷவர்மா. ஆமாங்க, இம்ரான் கடை. அந்த கடையில் தான் கம்பத்தில் வந்து ஷவர்மா போடுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். உள்ள வந்து கறி நல்ல பாயில் ஆகி வந்திருக்கு. ரொம்ப நைஸ் கறியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சாச்சு, வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து ஒரு மசாலா செய்கிறாங்க, அந்த மசாலா தான் வந்து இதோட வாசனை எப்படி மலமா இருக்கு. கறியெல்லாம் வந்து நல்லா வந்து நைஸாக இருக்கு. உங்களுக்கு தெரியலாம், ஃபுல்லாக சிக்கன் ரோல் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ரெண்டு ஷவர்மா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் மதியம் சாப்பிடல, அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து ரெண்டு ஷவர்மா காலி. வீட்டில் எல்லோரும் கொடுத்துட்டு போகிறதா மிச்சம் தான் நான் சாப்பிட்றேன். நான் ஷவர்மா வாங்கின கடை பேர் வந்து ஹோட்டல் இம்ரான். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னோடய பிளேஸ் கம்பம் பிளேஸில் வந்து லோக்கல் ஃபண்டு, அதாவது எல்எஃப் ரோடு லோக்கல் ஃபண்டு மூலியமாக போட்டு அந்த ரோட்டுக்கு நேரில் வந்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தம்பி தியேட்டருக்கு எதிர்புறம் வந்து ஹோட்டல் இம்ரான் கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா மூணு வெரைட்டியில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கொஞ்சம் நார்மல் ஷவர்மா, அதில் வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நார்மல் ஷவர்மா. ஸ்பெஷல் ஷவர்மா பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மட்டும்தான், சிக்கனை வந்து கட் பண்ணி ஃபுல்லாக சிக்கனாக இருக்கும். மூணாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டில் வந்து கொடுக்குறாங்க, ரெண்டு சப்பாத்தி போட்டு அதில் வந்து பிளேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கம்பம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரெசிபியில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம் அண்ட் சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக வெளியே போங்க, முக்கியமாக மாஸ்க்கு பயன்படுத்துங்க. நான் போன எல்லா இதுலேயுமே மாஸ்க் போட்டிருப்பேன், ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பை.